மக்களவை தேர்தல் நெருங்கும் நிலையில் அரசியல் கட்சிகளின் இன்றைய நகர்வுகளை நமது செய்தியாளர் தமிழரசியிடம் கேட்கலாம். தமிழரசி மக்கள் நீதி மையத்தினுடைய கூட்டணி முடிவு இன்னைக்கு வெளியாகுமா? அபிநயா, நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில் தமிழக அரசியல் களம் சூடு பிடிக்க தொடங்கியிருக்கிறது, பரபரப்பாக இயங்கி வருகிறது என்று சொல்லலாம். குறிப்பாக இன்று மக்கள் நீதி மய்யம், பாஜக, காங்கிரஸ் உள்ளிட்ட முக்கிய கட்சிகளில் இன்று முக்கிய நிகழ்வுகள் நடைபெற இருக்கின்றன. குறிப்பாக இன்று காங்கிரஸ் கட்சியை எடுத்துக்கொண்டால், காங்கிரஸ் கட்சிக்கு புதிய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய செல்வ பரந்தகை இன்று மாலை 3 மணி அளவில் சத்தியமூர்த்தி பவனில் தலைவராக பொறுப்பேற்க இருக்கிறார். 40 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பட்டியல் இனத்தைச் சேர்ந்த ஒருவர் தமிழக காங்கிரஸ் கமிட்டிக்கு தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பாக 5 ஆண்டுகளாக KS அழகிரி தலைவராக நீடித்து வந்த நிலையில் தற்போது செல்வ பெருந்தகை நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்த செல்வ பெருந்தகை தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இது கட்சியை புத்துயிர் ஊட்ட உதவும் என்று காங்கிரஸ் தலைமை நினைக்கிறது. இந்த சூழலில் இன்று மாலை அவர் தலைவராக பொறுப்பேற்க இருக்கிறார். இது காங்கிரஸ் கட்சியின் இன்றைய முக்கிய நிகழ்வாக இருக்கிறது. இதை அடுத்து பாஜகவை எடுத்துக்கொண்டார். பாஜக தலைவர் அண்ணாமலை தமிழகம் முழுவதும் தொகுதி வாரியாக கடந்த சில மாதங்களாக என் மண் என் மக்கள் என்ற பாத யாத்திரையை மேற்கொண்டு வருகிறார். இன்று அந்த பாத யாத்திரையின் 100வது நாள் நிகழ்வானது இன்று மாலை 4:30 மணி அளவில் அரவக்குறிச்சி தொகுதியில் சின்ன தாராபுரத்தில் நடைபெற இருக்கிறது. அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு, அந்த யாத்திரையில் கலந்து கொண்டு அவர் மக்களிடம் உரையாற்ற இருக்கிறார். இது இன்றைய தினம் பாஜகவில் ஒரு முக்கிய நிகழ்வாக இருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக மக்கள் நீதி மையத்தை எடுத்துக்கொண்டால், மக்கள் நீதி மையத்தின் 7வது ஆண்டு தொடக்க விழா நிகழ்வு இன்று நடைபெற இருக்கிறது. மக்கள் நீதி மையம் தொடங்கப்பட்டு 6 ஆண்டுகள் நிறைவு செய்திருக்கக்கூடிய நிலையில் இன்று 7வது ஆண்டு நிகழ்வு காலை 11 மணி அளவில் கட்சியின் தலைமை ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய தலைமை அலுவலகத்தில் நடைபெற இருக்கிறது. கட்சியின் தலைவர் கமலஹாசன் கட்சி கொடியை ஏற்றி வைத்து இந்த 7வது ஆண்டு தொடக்க விழா நிகழ்வில் கலந்து கொள்கிறார். குறிப்பாக மக்கள் நீதி மையம் எந்த கூட்டணிக்கு செல்கிறது, அதாவது யாருடன் கூட்டணி அமைக்கிறது என்ற நிலைப்பாட்டை இன்னும் அறிவிக்காமல் இருக்கிறது. குறிப்பாக திமுக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற இருக்கிறதா அல்லது காங்கிரஸ் கட்சியிடம் இணைந்து இந்த தேர்தலை சந்திக்க இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி இருக்கக்கூடிய நிலையில் தனது கூட்டணி நிலைப்பாட்டை இன்று 7வது ஆண்டு தொடக்க விழா நிகழ்வில் கமலஹாசன் அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அபிநயா, மக்கள் நீதி மையம் கூட்டணி குறித்து என்ன முடிவு செய்யப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். விரிவான விவரங்களுக்கு நன்றி தமிழரசு.